சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. ஸோ மாணவர்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு 2019-20 மத்திய கல்வி அமைச்சகத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு புள்ளி விவரம், அதன்படி உயர்கல்வி சேர்க்கை விதத்தில் தமிழ்நாடு வந்து 3வது இடம் பெற்றிருக்கு. ஸோ அந்த புள்ளி விவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் உயர்கல்விங்கிறது எப்படி இருக்குங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய உயர்கல்வி அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற 2 அடுத்தாப்புல 3வது மிகப்பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை கொண்டுள்ள நாடாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ உயர்கல்வி அப்படிங்கிறதுல 3வது இடத்துல இந்தியாவே இருக்குது உலக நாடுகளில். ஆனால் ரேங்கிங் அடிப்படையில் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அந்த கட்டமைப்புக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உயர்மட்ட அளவில் நமக்கு பல்கலைக்கழக மானியக்குழு, யூஜிசின்னு சொல்கிற யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், இந்த அமைப்பு தான் இந்த பல்கலைக்கழகங்களை கண்காணிக்கக்கூடிய உச்சகட்ச அமைப்பாக நமக்கு நிறுவப்பட்டிருக்கு. ஸோ 2011 வெளியிடப்பட்ட ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்கு பாருங்க. இதில் இந்திய மக்கள் தொகை, அப்போதைய மக்கள் தொகை 2011 121 கோடி. அந்த 121 கோடி மக்கள் தொகையில 8.15% பட்டதாரிகள் இருப்பதாக யூஜிசி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ பட்டதாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய முக்கிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் பார்க்கும்பொழுது சண்டிகர் மற்றும் டெல்லி, இவை ரெண்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இதை அப்பாற்பட்டு இதற்கு அடுத்தப்பல மாநிலம்னு பார்க்கும் பொழுது மேக்சிமம் தமிழ்நாடு தான் உயர்கல்வி சேர்க்கையில் எப்பவுமே முதலிடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ ரீசன்ட் டேஸில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது, தற்போதைய நிலையின் அடிப்படையில் 2021 இந்தியாவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மத்திய பல்கலைக்கழகங்கள் ஒரு 54, மாநில பல்கலைக்கழகங்கள் ஒரு 416 பல்கலைக்கழகங்கள், ஒரு 361 தனியார் பல்கலைக்கழகங்கள், அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இது போக 159 நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள், ஐஐடி, அப்புறம் எய்ம்ஸ், ஐஐஎம்எஸ், அப்புறம் வந்து என்ஐடிஸ், இந்த மாதிரி நிறுவனங்களும் இந்திய அரசாங்கம் வந்து கல்விக்காக நிறுவியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஐடி போன்ற நிறுவனங்கள்லாம் கிடையாது. ஸோ இந்தியாவில் வந்து திறமை வாய்ந்த பொறியியலாளர்களையும் திறமை வாய்ந்த டெக்னீஷியனையும் உருவாக்குவதற்காக தான் ஐஐடி நிறுவனம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இன்னொரு புள்ளிவரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இக்னோன்னு சொல்லக்கூடிய இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இது கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸோட உலகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பேரும் வாங்கியிருக்கு. 3.5 மில்லியன்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் மாணவர்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒன்றாகவும் திகழ்கிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வரலாறு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட உயர்கல்வி கட்டமைப்பு எப்பவுமே இருந்து இருக்குது. இந்த ஹையர் எஜுகேஷனுங்கிறத பற்றி புள்ளி விவரங்கள் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உயர்கல்வி கட்டமைப்பு இந்தியாவில் இருந்துட்டு வருது அப்படிங்கிறாங்க. அதுக்கும் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டு. ஸோ ஏடி 5th century பார்த்தீங்கன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி, ஸோ இது வந்து பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இது குப்தர்கள் காலத்தால் துவங்கப்பட்டது, ஃபார் ஸ்பெஷல் ஃபார் என்னென்னா ஹையர் எஜுகேஷன் தான். ஸோ குமாரகுப்தா அப்படிங்கிறவர் தான் அந்த பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்கிறார். ஸோ இவாங் ஸ்வாங் போன்ற பல்வேறு சீன பயணிகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பயணிகளும் புத்திசம் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இதை கற்றுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ பல்கலைக்கழகங்களை, இந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிற செட்டப் உலகத்திலே பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் தான் நவீன இந்தியாவில் முதன்முறையாக பல்கலைக்கழகங்களுக்கும் உயர்கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதான் கொடுத்துருக்கு. 1781 தான் நவீன இந்தியாவின் முதலில் பிரிட்டிஷ் கம்பெனியரால் முழுக்க முழுக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உயர்கல்வி பயிலும் அமைப்பு இந்த கல்கத்தா மதராசால தோற்றுவிக்கிறாங்க. ஸோ மதராசா அப்படிங்கிறதே இந்தியாவுடைய ஏன்ஷியன் எஜுகேஷன் சிஸ்டம்னா அதில் கல்கத்தா மதராசாவில் தோற்றுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் ஏசியாட்டிக் சொசைட்டி, ஸோ பெங்கால் ஏசியாட்டிக் சொசைட்டின்னு சொல்லுவோம், வங்காளத்தின் ஆசிய கழகம் 1784, ஒரு பனாரஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் 1791, ஒரு வில்லியம் ஃபோர்ட் காலேஜ் 1800 இந்த காலகட்டத்திலலாம் துவங்கப்பட்டிருக்கு. ஸோ உயர்கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பார்த்தீங்கன்னா இந்தந்த கல்வி நிறுவனங்கள்லாம் தோற்றுவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது சாசன சட்டம் 1813, அதாவது சார்டர் ஆக்ட் 1813 பிரகாரம் இந்தியாவில் வந்து உயர்கல்விக்கும் பல்வேறு கல்விக்கும் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் பொறுப்பேற்று ஒரு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிச்சிருக்கிறாங்க. ஸோ 1857 பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்கலைக்கழகங்கள் பம்பாய், கல்கத்தா, மெட்ராஸ், 3 இடத்துல நிறுவிக்கிறாங்க. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அடிக்கடி கேட்பாங்க. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் 1857 நிறுவப்பட்ட அந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று தான். ஸோ சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவில் 20 பல்கலைக்கழகங்களும் வெறும் 496 கல்லூரிகள் மட்டும்தான் இருக்கு.
ஸோ இந்த சூழ்நிலையில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ 1948 கல்லூரி கல்விக்கான ஒரு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை ஏற்படுத்துகிறாங்க. இந்த கமிட்டி வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் இந்த கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. ஸோ 18 அப்புறம் 1980களுக்கு பின்னாடி வரலாறுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல்வேறு பொருளாதார மாற்றங்கள், ஸோ அரசுடைய நிதி உதவிகள்லாம் வந்து ரொம்ப குறைபாடுகள் இருக்குது, அந்நிய முதலீடு டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வீழ்ச்சிகள் டிக்ளனேஷன், இதன் காரணமாக உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அரசு நிதி உதவி குறைக்க தொடங்குறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் தனியார் துறையில் கல்வியில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவதற்கு இந்த காலகட்டம் காரணமாக இருக்குங்கிறாங்க. ஸோ 1980களுக்கு பின்னாடி தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறை கல்வியில் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ வரலாற்று அடிப்படையில் இந்த யூஜிசி அப்படிங்கிறது ஒன்றை 1953 மத்திய அரசு உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ யூஜிசி அப்படிங்கிறது என்னென்னா பல்கலைக்கழக மானிய குழு, இல்லைன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லுவோம். இது 1953 உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை யார் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய மத்திய அரசு இதை துவக்கி வைத்தவர் அப்போதைய கல்வித்துறை அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். என்ன நோக்கத்துக்காக யூஜிசி தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்திய பல்கலைக்கழக கல்வியினை ஒருங்கிணைக்கிறதுக்காக, அதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு, எல்லா ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் கல்லூரிகளில் அந்த தரத்தை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் மேற்பார்வையிடுவதற்காகவும், தரக்கட்டுப்பாடு ஸ்டாண்டர்ட் கொண்டுட்டு வர்றதுக்காகவும் இந்த யூஜிசிங்கிறத ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை ஏற்படுத்த அறிக்கை சார்ஜென்ட் அறிக்கை அப்படிங்கிறதுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அந்த யூஜிசி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ தொடக்க காலத்தில் 1945களில் பார்த்தீங்கன்னா அலிகார், பனாரஸ் மற்றும் டெல்லி மத்திய பல்கலைக்கழகங்களில் வெறும் மேற்பார்வையிடுவதற்காக மட்டும்தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதுங்கிறாங்க. ஆனால் 1947 தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்களுக்கும் இதை விரிவாக்கம் செய்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ், 1948 சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தலைமையில் பல்கலைக்கழக கல்விக்குழு ஏற்படுத்துகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரெக்கமெண்டேஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு அந்த மானியம் நிதி உதவி வழங்குறது ஒரே அமைப்பு மூலமாக வழங்கணும், அப்போ அக்ரிகேஷன் அந்த தரச்சான்றிதழ் எல்லாத்தையும் அளிக்கக்கூடிய நிறுவனம் ஒரே நிறுவனமாக இருக்கணுங்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் 1952 மத்திய அரசு இந்த அனைத்து பல்கலைக்கழகத்திற்கான பொது நிதி உதவிகள் அதை யூஜிசி மூலமாகவே வழங்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதற்காகத்தான் ஒரு கமிஷன் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த கமிஷன் தான் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. பிற்காலத்தில் 1956 பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் ஒன்று 1956 பாராளுமன்றத்தால் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயர்கல்விக்கும் பொறுப்பான நிறுவனம் யூஜிசி. ஸோ அவங்க வந்து ஒரு சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. எப்படி வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதெல்லாம் வந்து ஒரு சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதோ, ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுடரி ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த இதில் என்ன கரண்டாக பேஸ் பார்க்குறோம்னா, தமிழ்நாட்டில் இந்த உயர்கல்வி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆண்டு மத்திய கல்வி அமைச்சகம் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய புள்ளி விவரம், 2019-20 ஏஐஎஸ்ஹெச்இ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன், அனைத்திந்திய உயர்கல்விகளின் மீதான கணக்கெடுப்பு அப்படின்னு ஒன்று நிகழ்த்துறாங்க. ஸோ இது கடைசியாக 2012-13 நிகழ்த்தினது, அதுக்கப்புறம் இப்போ நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியாவின் உயர்கல்வி சேர்க்கையை விட தமிழகம் ஏறத்தாழ 2 இருக்கு அப்படிங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ உயர்கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 18-23 உள்ள அந்த கல்லூரி பருவத்தில் உள்ள மாணவர்கள் இந்தியாவில் மக்கள் தொகையில் எவ்வளோ இருக்கிறாங்க, அந்த மக்கள் தொகையில எவ்வளவு பேர் கல்லூரிக்கு போறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. உதாரணத்துக்கு 18-23 உட்பட்டவங்க ஒரு நாட்டில் வந்து ஒரு 1 பேர் இருக்காங்கன்னா, அதுல எத்தனை சதவீதம் கல்லூரிகள்ல, கல்லூரிகள்னா டிப்ளமோவா இருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோவா இருக்கலாம், இல்ல அண்டர் கிராஜுவேஷனா இருக்கலாம், எந்த ஒரு பட்டப்படிப்போ பட்டய படிப்போ, அதை அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா டிகிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஹையர் எஜுகேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்தியாவுடைய உயர்கல்வி 2019-20 வெறும் 27.1% தான். ஒரு 100 இளைஞர்கள் இருக்கிறாங்க 18-23, அதில் 27 பேர் மட்டும்தான் உயர்கல்விக்கு அப்பீல் ஆகிறாங்க. ஸோ இந்தியாவுடைய அந்த சராசரி வீதத்தை விட தமிழ்நாடு கிட்டத்தட்ட 2 அதாவது 51.4% வாங்கியிருக்கிறாங்க. அதாவது புதிய கல்விக் கொள்கை 2020 வெளியிட மாற்றியமைக்கப்பட்ட கல்விக் கொள்கையை என்ன சொல்கிறாங்கன்னா, 2030 உயர்கல்வி சேர்க்கை இந்தியாவிலேயே 50% கொண்டுட்டு வரணும். இப்போ 27.1 இருக்கிறத 50% மாற்றணுங்கிறாங்க. பட் தமிழ்நாடு வந்து இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ள இந்த ரிப்போர்ட் பிரகாரமே பார்த்தீங்கன்னா 50% தாண்டிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட இந்தியாவுடைய இலக்குகளில் ஒரு 10 முன்னாடியே அந்த இலக்குகளை வந்து தமிழகம் நிறைவேற்றியிருக்கு. ஸோ உயர்கல்வி சேர்க்கை தமிழ்நாட்டில்
2012-13 பாத்தீங்கன்னா ஒரு 42% இருந்திருக்கு. ஸோ இப்போ எடுத்ததுல பார்த்தீங்கன்னா 51.4% ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நியர்லி 10% ஒரு கடந்த ஒரு 8 ஆண்டுகளில் உயர்கல்வி சேர்க்கை விதத்தை தமிழக அரசு உயர்த்திருக்கிறாங்க. பட் இதே மாதிரியான ஒரு புள்ளி விவரத்தை இந்திய அரசுக்குன்னு பார்க்கும் பொழுது அவங்க கிட்டத்தட்ட 6% மட்டும்தான் உயர்த்த முடிஞ்சிருக்கு. ஸோ தேசிய சராசரியை விட மாநிலத்தின் தமிழ் மாநிலத்தின் சராசரி மிகவும் அதிகமாக இருக்கு. ஸோ புதிய கல்விக் கொள்கை 2020 படியே 50% தான் சேர்க்கை விதம் இருக்குன்னு சொல்லும் போது 51.4% வாங்கி தமிழகம் இந்தியாவின் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ முதலிடத்துல யார் இருக்காங்கன்னா 75.8% பெற்று சிக்கிம் மாநிலம் முதலிடத்துலையும், இரண்டாம் இடத்துல சண்டிகர் 52.1%. இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட வேரியேஷன்லாம் கிடையாது. நமக்கும் சண்டிகருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.7 தான் வித்தியாசமே இருக்கு. ஒரு 0.7 தான் அவங்க என்னன்னா லீடிங்ல இருக்காங்க, 1% கூட கிடையாது. ஸோ சண்டிகர் ரெண்டு இடத்துல இருக்காங்க, 3வது இடத்தில் தமிழகம் இருக்கு. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ரிலீஸ் பண்ணப்பட்ட AISHE 2019-20 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ரிப்போர்ட் ஆன் ஹையர் எஜுகேஷன். ஸோ இதில் வந்து இந்த மேப் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் தமிழ்நாடு வந்து 52.1 சைட்லேயே உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த லைட் ப்ளூ ஷேட்ஸில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மோர் தென் 70% வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ டாப் கேட்டகரியில் வர்றாங்க. அப்படி இந்தியாவில் வந்து சிக்கிம் மாநிலத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 60-70 அது டார்க் ப்ளூ கிரி கலரில் இருக்குது, பட் டார்க் ப்ளூ 60-70 எந்த மாநிலமும் வாங்கலை. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா லைட் கிரீன் ஷேட் தமிழ்நாடு வந்து 50-60% ரேஞ்சில் வருது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் சண்டிகர் இருக்குது, வேறு மாநிலங்கள் இல்லை. ஸோ இந்த புள்ளி ஓரத்தை நீங்கள் சவுத் இந்தியாவோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த 5 மாநிலங்களையும் ஒப்பீடு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட தமிழ்நாடு எல்லா மாநிலங்களோடையும் அதிகமாக இருக்கு. இப்போ கர்நாடகா பார்த்தீங்கன்னா வெறும் 32% இருக்கு, ஆந்திர பிரதேஷ் 35.2, தெலுங்கானா 35.6, கேரளா கல்வியறிவில் வந்து அதிகபட்சமாக இருக்கக்கூடிய மாநிலமே 38.8% தான் ஹையர் எஜுகேஷன் இருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய புள்ளி விவரங்கள் ஒரு சராசரியை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல புள்ளி விவரமாக இருக்கு. ஸோ அப்படி குறைஞ்சிட்டே போணுச்சு அப்படின்னா அந்த டார்க் ரெட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் பிங்க் கலர்லாம் 10-20% அண்ட் பிலோ 20% காட்டக்கூடியது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பின்தங்கிய மாநிலங்களும் இருக்காங்க. சத்தீஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 18.5%, பீகார் 14.5% வாங்கினா இருக்குது, பின்தங்கிய நிலையில் இருக்குது. ஸோ இந்த புள்ளி விவரங்கள் கம்பேரட்டிவ் அசஸ்மெண்ட் மூலமாக நம்ம பார்க்குறது ஒட்டுமொத்தமாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அளவில் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழகம் ஒரு சிறப்பான இடத்து பெற்றிருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இது TNPSC எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே இந்த புள்ளி விவரங்கள் பல்வேறு எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பயனுள்ளதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கங்கள். சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.